பத்தொன்பதாவது திருத்த சட்ட மூலம் இருந்தது பத்தொன்பதாவது திருத்த சட்ட மூலத்தின் மூலமாக இந்த நாட்டில் ஜனநாயக பண்புகள் இயங்குகின்ற ஜனநாயக நிறுவனங்கள் ஓரளவு நிறுவப்பட்டு மக்களுக்கான ஜனநாயக நிலைமைகள் இருந்தது அந்த ஜனநாயக நிலைமையை குளி புதைத்துவிட்டு புதைத்து விட்டு இருபதாவது திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது இருபதாவது திருத்த சட்ட மூலத்தின் மூலமாக சகல அதிகாரங்களையும் ஒரு தனி மனிதரிடம் ஜனாதிபதிக்கு வழங்கியது அதாவது குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா என்ன நடக்கும் தெரியுமா குரங்கு கையில் வால் கிடைச்சா என்னான்னு தெரியுமோ அந்த வேலையைத்தான் இன்றைக்கு இந்த கோட்டாபி ராஜபக்ச செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை உணர முடியாத நபராக மக்களை கொள்ளுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் அப்போ இந்த மக்களை கொள்ளுகின்ற நபராக மாறியிருக்கின்ற இவருக்கு விஷேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகள் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள் இருபத்தி நூறாவது திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து இந்த நாட்டின் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நாட்டின் அதிகாரம் மக் பாராளுமன்றத்திற்கு அளிக்க வேண்டும் என்கின்ற திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த திருத்தங்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஆரம்பத்தில் எங்களுடைய விஜயதாசர் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் அதாவது இந்த இருபத்தோரா திருத்த சட்டம் மூலம் என்பது அனைத்து விதத்திலும் நியாயமான முறையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சர்வாதிகார போக்கு எதிரான ராஜபக்சிடம் இருக்கின்ற சகல வல்லமைகளை பறித்து மக்களுடைய ஆணையை பெற்று வருகின்ற பாராளுமன்றத்திலும் ஒப்படைப்போம் என்று கூறியவர்கள் இன்றைக்கும் அதிலும் சித்து விளையாட்டுக்கள் விளையாடுவதை இன்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஒன்றுமே முடியாது போயிருக்கின்ற இந்த கேடு ஜனாதிபதி கோட்டாவை மீண்டும் பாதுகாத்து கொள்வதற்கு ஏதுவான சரத்துக்களே இதில் உள்ளடங்கியிருப்பதாக இப்போதைக்கு தெரிய வருகின்றது இது மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிறகு நிச்சயமாக இவைகள் மேலும் மேலும் அம்பலப்படுத்துவது தவிர்க்க முடியாது போதிலும் இப்பொழுது எங்களுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய போது நன்றாக தெரிகின்றது இந்த இருபத்தி ஓராவது திருத்த சட்ட மூலத்தையும் இன்றைக்கு தாங்களுக்கு சாதகமான சட்டமாக கடந்த காலத்தில் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் இந்த நாட்டில் அமைச்சராகவோ அல்லது எம்பியாகவோ தெரிவு செய்ய முடியாது என்கின்ற குறிப்பிடப்பட்டிருந்தது அது அதை அகற்றுவதற்கான நடவடிக்கை முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது கடந்த காலத்தில் எங்களுக்கு நன்றாக தெரியும் ராஜபக்சா என்கின்ற ஒரு தனி கொள்ளைக்காரனை எங்களுடைய சொத்துக்களை திருடிய நபரை இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த இரு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு நிலைமை அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு அவர் பதவி விலகி இருந்த போதிலும் கூட மறுபடியும் இந்த நாட்டை நாசமாக்கிய நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி புரிந்து கொள்ள தெரியாது உணர்வில்லாத உணர்ச்சி இல்லாத ஜடமாக இருக்கின்ற கோட்டாபே ராஜபக்ச அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கான நடவடிக்கையில் இன்றைக்கு இந்த விஜயதாச ராஜபக்சாக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது இதற்கு விசேடமாக எதிர்பார்க்கும் காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட விரும்புவோம்